friends, welcome to Arun Academy channel. நாம இன்னைக்கு பார்க்க பாலிட்டியில இருக்கக்கூடிய MCQs தான். இதுக்கு முன்னாடி பாலிட்டியில இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டிஃபரெண்ட் பார்ட்ஸா வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே ஒருவனை வெற்றிக்கு வித்திடும். சரிங்களா, கடினமா உழைக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு அது பதில் தெரியல. ஆனா ஜெயிச்சவங்க எல்லாருமே கடினமா உழைத்தவர்கள் தான். சரிங்களா, இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ரஜினி கூட ரஜினி இதை சொல்லியிருந்தாரு. சோ அதே தான் இன்னைக்கு பார்த்தா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. சோ இப்ப அந்த ஒரு வாக்கியத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். சோ அதனாலதான் சொன்னேன், வாங்க கிளாஸ் போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரிங்க, இதை பாக்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க, நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. Which article speaks about the power of parliament in making laws? எந்த சரத்து பாராளுமன்றத்தின் சட்டம் அமைக்கும் அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 124, 124A, 124B, 124C. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் த சேலரி ஆஃப் ஜட்ஜஸ்? எந்த சரத்து நீதிபதிகளின் சம்பளத்தை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 124, 125, 126, 127. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 2, 125 என்பதுதான் சரியான பதில். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? ஆப்ஷன் பாருங்க, மினிமம் 5 இயர்ஸ் ஆஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இன் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் 5 வருடம் தலைமை நீதிபதியாக தலைமை வகுத்திருக்க வேண்டும், 10 இயர்ஸ் ஆஸ் அட்வொகேட் இன் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் 10 வருடங்கள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும், தேர்ட் ஆப்ஷன், 10 இயர்ஸ் ஆஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இன் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் 10 வருடம் தலைமை நீதிபதியாக தலைமை வகுத்திருக்க வேண்டும். ஆப்ஷன் 4, போத் 1 and 2. ஆப்ஷன் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 4, 1 and 2 என்பதுதான் சரியான பதில். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தகுதி என்ன? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேள்விங்க. இந்த கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட பாருங்க, தப்பே கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் தி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? எந்த சரத்து தற்காலிக தலைமை நீதிபதியை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 122, 123, 124, 125. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 4, 125 என்பதுதான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த அட்ஹாக் ஜட்ஜஸ்? எந்த சரத்து ஒரு குறிப்பிட்ட வழக்கிற்காக அமைக்கப்படும் நீதிபதியை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 127, 128, 129, 130. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 1, 127 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கேன் அ ரிட்டையர்டு ஜட்ஜ் பி மேட் டு ஒர்க் அகைன்? ஓய்வு பெற்ற நீதிபதியை திரும்பவும் பணியில் அமர்த்த முடியுமா? சரிங்களா, இப்போ ஒரு ஒரு நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்றுட்டாரு அப்படின்னா திருப்பி ஒரு வழக்கிற்கு அவரை திருப்பி கூப்பிட முடியுமா? சரிங்களா, அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எஸ், அவரை கூப்பிட முடியும், அல்லது நோ, இல்லை அவரை கூப்பிட முடியாது. இஃப் சீஃப் ஜஸ்டிஸ் பர்மிட், தலைமை நீதிபதி அவர்கள் அனுமதித்தால் அவரை திரும்பவும் ஒரு வழக்கிற்கு கூப்பிட முடியும். இல்லை, நன் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 3 தான், அவரை கண்டிப்பாக கூப்பிட முடியும். எப்போ அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பர்மிட் பண்ணனா, தலைமை நீதிபதி அவர்கள் அனுமதித்தால் அவரை திருப்பி கூப்பிட முடியும். சரிங்களா, அவரை ஒட்டுக்கா வச்சுக்க முடியாது, ஆனா ஒரு வழக்கிற்கோ அல்லது 2 வழக்கிற்கோ அவரை தீர்ப்பு சொல்ல சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அட் சிட்டிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? எந்த சரத்து
உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியை பணியில் அமர்த்துவதை பற்றி கூறுகிறது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு வழக்கிற்கோ இரண்டு வழக்கிற்கோ அந்த நீதிபதியை வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு அவரை கூப்பிடலாம். இதெல்லாம் எப்ப அமையும் அப்படின்னா, ஒரு நீதிபதி அவர் வந்து ஒரு பெரிய வழக்கை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு. சரிங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போற அந்த நேரத்துல அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. அப்போ அந்த ஜட்ஜ் அந்த நீதிபதி அவர்களுக்கு தான் அந்த வழக்குல முழுமையா என்ன நடந்ததுங்கிறது தெரியும். சோ அப்ப அவர் தீர்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை நீதிபதி அவர்கள் நினைச்சாரு அப்படின்னா, அந்த சமயத்துல இந்த வழக்குக்கு மட்டும் நீங்க தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னா அவரை திருப்பி கூப்பிடுவாங்க. சரிங்களா, சோ அந்த மாதிரி சமயங்கள்ல தான் இது நடக்கும். இவ்வாறு அவரை திருப்பி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எந்த சரத்து கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 127, 128, 129, 130 ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் பி 128, அதாவது ஆப்ஷன் டூ 128 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, which article says that supreme court should be a court of record? எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்தின் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 127, 128, 129, 130 ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் த்ரீ 129 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, அந்த வழக்குகள்ல கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகளை கண்டிப்பா பதிவு செய்ய வேண்டும், அதை அப்படியே ரெக்கார்டா வச்சிருக்கணும். சரிங்களா, எப்ப கேட்டாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அதை எடுத்து நமக்கு காமிக்கணும். சரிங்களா, அதனால அதை வச்சிருக்கணும் அப்படின்னு 129வது சரத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வேர் டஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லொகேட்டட்? சரிங்களா, இதனால சிறுபுள்ளத்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு பலர் நினைக்கலாம், ஆனா பலருக்கு இந்த கேள்விக்கான பதில் இன்னமும் தெரியாமலே இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கொடுத்துருக்கேன். தமிழாக்கம் பாருங்க, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, பாண்டிச்சேரி. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான். எஸ், இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் அமைந்துள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 124A, 124B, 124C வாஸ் ஆடட்? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 42வது அமெண்ட்மெண்ட் 1946, 44th அமெண்ட்மெண்ட் 1948, 99th அமெண்ட்மெண்ட் 2004 and none of the above, 42வது சட்ட திருத்தம் 1946, 44வது சட்ட திருத்தம் 1948, 99வது சட்ட திருத்தம் 2014 அல்லது எதுவும் இல்லை. அதாவது மேல கூறப்பட்ட அந்த மூன்று ஆர்டிகல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது, அவ்வளவுதான் கேள்வி. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் த்ரீ 99th அமெண்ட்மெண்ட் 2014, 99வது சட்ட திருத்தம் 2014 தான் இந்த சரத்துக்கள் சேர்க்கப்பட்டது. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் பாருங்க, 130, 131, 132, 130 ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் டூ 131 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டு அ பர்சன் நீட் ஹை கோர்ட் அக்செப்டன்ஸ் நோட்டீஸ் டு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்? தமிழாக்கம் பாருங்க, ஒரு நபருக்கு மேல்முறையீடு செய்ய உயர் நீதிமன்றத்தின் ஒப்புதல் அறிக்கை தேவையா தேவையில்லையா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, நோ தேவையில்லை, எஸ் தேவை, ஃபார் சம் பர்டிகுலர் கேஸ் குறிப்பிட்ட வழக்குகளுக்கு, அல்லது குறிப்பிட்ட அல்லது நன் ஆஃப் தி அபவ், எதுவுமே இல்லையா? சரிங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில்கள். எஸ், ஒரு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்துருச்சு, நமக்கு சாதகமா அது அமையல அல்லது எங்கேயோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு, ஆனா அதுக்கு ஹைகோர்ட்டினுடைய அனுமதி தேவை. ஆப்ஷன் டூ என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஃப்ரம் ஹைகோர்ட் ரிகார்டிங் சிவில் மேட்டர்ஸ்? எந்த சரத்து உரிமையியல் குறித்த வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வதை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 132, 133, 134, 135 ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன்.
எஸ் ஆப்ஷன் டூ 133 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஃப்ரம் ஹைகோர்ட் ரிகார்டிங் கிரிமினல் மேட்டர்ஸ். எந்த சரத்து குற்றவியல் குறித்த வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வதை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் பாருங்க, 132, 133, 134, 135 ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் தான். எஸ் ஆப்ஷன் 3 134 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை சுப்ரீம் கோர்ட். தமிழாக்கம் பாருங்க, எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மேல்முறையீடு பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 136, 137, 138, 139 ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் தான். எஸ் ஆப்ஷன் 1 136. அது என்னங்க சிறப்பு அனுமதி மேல்முறையீடு அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு கேஸுமே என்ன பண்ணணும்னா, நாம வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுல வழக்குல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனா சில வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டே அதை ஃபர்ஸ்டே எடுத்துக்கலாம், ஹைகோர்ட் போக தேவையே இல்லை, இந்த வழக்க நானே பாக்குறேன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரியான சிறப்பு சலுகைகள் தான் இதை சொல்லுது, சரிங்களா? ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறத சொல்லுது, சரிங்களா? இதோட பதில் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன், ஆப்ஷன் 1 136, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டஸ் ஸ்பெஷல் அப்பீல் பை சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ஃபார் மிலிட்டரி கோர்ட் ராணுவ நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மேல்முறையீடு செல்லுபடி ஆகுமா, சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராணுவ நீதிமன்றங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளாகட்டும், அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களாகட்டும், அதற்கு தண்டனை அந்த நீதிமன்றங்களே வழங்கும், சரிங்களா? அந்த நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தின் இந்த சோ கால்டு ஸ்பெஷல் அப்பீல் செல்லுபடி ஆகுமா ஆகாதா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, எஸ் ஆம் நோ இல்லை, பாராளுமன்றத்தின் முடிவு பார்லிமெண்ட் டெசிஷன், நன் ஆஃப் தி அபவ், எதுவும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் வருது. எஸ் ஆப்ஷன் 2 நோ என்பதுதான் சரியான பதில், உச்ச நீதிமன்றமே இதில் தலையிட முடியாது, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கேன் அ பர்சன் ரிவ்யூ த ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஒருவர் உச்ச நீதிமன்றங்களின் தீர்ப்பை பார்வையிட முடியுமா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, எஸ் ஆம் பார்வையிட முடியும், நோ இல்லை பார்வையிட முடியாது, சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் உச்ச நீதிமன்றம் நினைத்தால் பார்வையிட முடியும், அல்லது 4 நன் ஆஃப் தி அபவ், எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க பதில் தான். எஸ் ஆப்ஷன் 1 எஸ் பார்வையிட முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிவ்யூ ஆஃப் ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பார்வையிடுவதை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 137, 138, 139, 140 ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் தான். எஸ் ஆப்ஷன் 1 137 என்பதுதான் சரியான பதில். லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வென் வாஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இனாகரேட்டட். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஈஸியான க்வெஸ்சன், ஆனா இதை பல தடவை க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்காங்க எக்ஸாம்ல, ஆனா பல தடவை பல பேர் தப்பாதான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு தெளிவா நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இது எங்க மிஸ்டேக் பண்ணுவோம்னு சொல்றேன், சரிங்களா? When was Supreme Court of India inaugurated? இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் என்றைக்கு துவங்கப்பட்டது, சரிங்களா? நம்ம ஆப்ஷன்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். ஆப்ஷன் 1 26 January 1950, 27 January 1950, 28 January 1950, 29 January 1950. இதுல இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 26 January 1950 ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கொடுக்காம க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 26 January தான் நமக்கு என்ன ஆச்சு, குடியரசு தினம் இல்லையா, ரிபப்ளிக் டே. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், அன்னைக்குதான் நமக்கு குடிய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதுன்னு நினைச்சு அதை கிளிக் பண்ண போவோம், சரிங்களா? ஆனா அது வல்ல, அது தவறு. ரைட்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆன்சர் வருது. எஸ் ஆப்ஷன் 3 28 January 1950 குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகுதான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது, சரிங்களா? இன்னைக்கு கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் ரெகுலரா பாருங்க, க்வெஸ்சன்ஸை எழுதி வச்சு கூட பாருங்க, இல்ல வீடியோஸ் ரெகுலரா பாருங்க, பார்த்துட்டே இருங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, தினமும் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நமக்கு
ஒரு வெற்றியை நோக்கி நம்ம வேகமாக நகர்வதற்கான ஒரு வழியா அமையும். சரிங்களா, ஒரு தடவை பார்த்துட்டோம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு போட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் ரெகுலரா வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.